பாருங்க அண்ணாவெல்லாம் சேர்ந்து நிறைய மீன் பிடிச்சிருக்காங்க. எங்க ஊர் ஏரியில நிறைய மீன் இருக்குதுங்க. உள்ள போய் அண்ணனோட சேர்ந்து நிறைய மீன் பிடிக்க போறங்க. மேல தூக்கல மாதிரி முடியுங்க, கீழே கவுண்டதுன்னா எல்லாம் மேல போயிரு. இதுல போடுங்க, இதுல இதுல போடுங்க. சித்தத்தை வைக்கும்போது இதை
நிறைய மீன் புடிச்சிருக்க புடிச்சிட்டு சொல்லிக்கிறாரு மேல வைக்கோ நீங்களே பாத்திருப்பீங்க மீன் பிடிச்சதெல்லாம். நீங்க இதை வந்து நாங்க வந்து ஆல்ரெடி விட்டு பிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ல வந்திருக்கு. ஆனா நாங்க விட்டு பிடிக்கல. நாங்க வந்து எனக்கு நாங்க சின்ன வயசுல இருந்தே மீன் பிடிக்கிற அண்ணாவை வந்து ரொம்ப நாளா தெரியும். அந்த அண்ணாவை கூட்டு வந்து தான் நாங்க மீன் பிடிச்சிருக்கோம். அந்த அண்ணாவை நீங்க கேளுங்க, அந்த அண்ணா சொல்லுவாங்க. அண்ணா சொல்லுங்க. மீன் பிடிக்கிற தொழிலே இதுதான் எனக்கு. வருஷம் 360 நாள் இதான் பிடிச்ச வேலைதான். அமணி எல்லாம் கேட்டாங்க, அண்ணா மீன் பிடிக்கிறது கூட்டு போனேன் எங்களையும் மீன். அதனால அமணியில எல்லாம் கூட்டிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்து உள்ள மீன் போய் நாங்கள் 5 பேர் பிடிச்சிட்டு இருந்தோம். நான் இதான் ஏறி பாருங்க, சுற்றி பாருங்க, ஏறி பாருங்க, பூரா ஏறி ஏறி பூரா எங்களுக்கு தான். இங்கே தான் நாங்கள் மீன் பிடிச்சிட்டுக்கிறோம். எங்களுக்கு தொழிலே இதுதானுங்க. இதில் பொய்யெல்லாம் கிடையாது. அதனால அண்ணா வந்து இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறேன். நீங்களே பார்த்துக்குங்க. அண்ணா வந்து எங்களுக்கு சின்ன பிள்ளையிலிருந்து அண்ணா வந்து மீன் தொழில் தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஏரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சின்ன ஏரியெல்லாம் கிடையாது, பெரிய ஏரியா தான் இருக்குதுங்க. மீன் பார்த்தீங்கன்னா டன்னு கணக்கில் மீன் பிடிச்சிருக்கிறேன். இதுல பாத்துட்டு நீங்களே கமெண்ட்ல சொல்லுவீங்க, அக்கா நீங்க உண்மையால இருந்தா நீங்க மீன் பிடிச்சிருக்க, நீங்களே சொல்லுவீங்க நிறைய மீன் பிடிச்சிருக்கிறங்க. இதே போல கலகலப்பான வீடியோ பார்க்கணும் வில்லே சூப்பர் குக்கிங் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் வாங்க போறேன். ஏக்கா மறுபடியும் மீன் பிடிக்க போறீங்களா? போறோம் போறோம். டன்னு கணக்குல மீன் பிடிக்கிறோம் பாரு. சரி.